ஆண்டுடே நம்மை பிரதா பல்லவ பிதாவே என்ற வேத வசன நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி. கலகம் வந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகு வாய்ப்புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தான். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாக இருக்கிறது. யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரன் ஆகிய சுபாத்திரும் தெஸ்லோங்க அரிசர்க்கும் செகுந்தும் துபையன் ஆகிய காய்வும் தீமத்தையும் ஆசிய நாட்டாராக தீகுக்கும் துருப்பாமியும் ஆசிய நாடு வரைக்கும் அவனுக்கு வழி துணையாக வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துருவாப்பட்டினத்தில் எங்களுக்காக காத்திருந்தார்கள். புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி புளிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துருவாப்பட்டினத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாள் அப்பம் விற்கும்படி சிசுகள் கூடி வந்திருக்கேன். பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்த அவர்களுடனே சம்பாதித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டில் அநேக விளக்குகள் வைத்திருந்த அப்பொழுது ஐத்துக என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் என்னில் உட்கார்ந்திருந்த பவுல் நெடுந்தேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரமேகத்தினால் சாய்ந்தும் 1 மேத்திலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாக எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர்த்து இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு இருட்டு அப்பம் விட்டு புசித்து விடிய காலம் வெகு நேரம் புசித்து கொண்டிருந்த பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டி கொண்டு வந்து மிகுந்த ஆறுதலடைந்தார்கள். பவுல் அசோபட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாக இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றிக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் அசோபட்டணத்தில் எங்களை கண்டபொழுது நாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு முத்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவிடமிட்டு மறுநாளிலேக்கு யூதேவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பொம்பே கோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேம் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்ட நிமித்தம் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு பேசப்பட்டிருந்து கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுதீவு பிடித்து துரோகிலியோன் உத்தரதுறையில் தங்கி மறுநாள் மிலோத்து பட்டணத்துக்கு வந்தோம். மிலோத்திலிருந்து அவன் எபேசுகள் ஆள் அனுப்பி சபையின் முப்பரை வரவழைத்தான். அவர் தன்னுடையத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே என்ன விதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் கருத்துடைய தீமையான யோசனைகளை எனக்கு நேரிட்ட சோதனையோடு நான் கருத்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாக எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன். கட்டுகள் உபத்திரவங்களை எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியான ஒரு பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகலும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் என்னுடைய கிருபையினால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிபடிக்க நான் கர்த்தராகிய சுண்டத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்த என்னுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவடைய ஆலோசனை ஒன்றே நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால் எல்லாருடைய இரத்த பழிக்கு நீங்கள் நான் சுத்தமாக இருக்கும் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயத்தினாலே சம்பாதித்து கொண்டு தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்தாவை உங்களுக்கு கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கூடியதான ஓனாய் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எலும்பி சுவீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொண்டு இப்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நான் அப்படியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரன் எங்கள் பக்தி விருத்தி அடைவோம். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். வல்லவராயிருக்க தேவனுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய வெளியையிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் நிச்சயிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனர் தாங்கவும் வாக்குறுதிகளை பார்க்கலும் கொடுக்கிறது வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன்.
என்றான். அவர்களை சொன்ன பின்பு அவர்களை முழங்காற்படிட்டு அவர்கள் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாக தூக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடைய கூட போனார்கள். அதிகாரம் 21. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறையை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோசீவையும் மறுநாளில் ரோதி தீவையும் சேர்ந்து அவிடம் விட்டு பொருள் பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கேயும் பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறி போனோம். சீப்ருதீவு கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சிரியா நாட்டுக்கு ஓடி திரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாக இருந்தது. அவிடத்துள்ள சீசரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி நேர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் எழுபது நாளில் சொன்னார்கள். அந்த நாள்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்ப முடிய வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார்படிவிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒரு வருடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் நாங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து திரு பட்டணத்தை விட்டு பித்தோலமாய் பட்டணத்துக்கு வந்து சௌகரியாவே அவரிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு சிசரியா பட்டணத்தில் வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பன் சிசனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவரிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்கிற கன்னியஸ்திரியாக 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையிலாக என்ன பேர் கொண்ட ஒரு தீர்க்க தரிசி யூதியாவிலிருந்து வந்தாள். அவள் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கட்சியை எடுத்துக்கொண்டு தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கட்சிகளுடைய எரிசலமுள்ள யூதரை விதமாக கட்டி புரஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்ற பரிசுத்தாவியானவர் இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவிடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பின்பு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமன் நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார். அவன் சமயத்தாதுபடி நிலை கர்த்தருடைய சித்தமாக கடவுள் என்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு எருசலேமுக்கு போனோம். சேசரிய பட்டணத்தில் உள்ள சீசர் சிலர் எங்களுடனே வந்தது மாதிரி சீப்பிரதீனாக மினசுவன் என்னும் ஒரு பழைய சீசனிடத்தில் நாங்கள் தங்கும்படியாக அவனை தங்களுடைய கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதர எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபுரத்திற்கு போனான். முப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் மொழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவர்களை ஒவ்வொன்றாக விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பார்கள் அவனை நோக்கி, சகோதரனை யூதர்கள் உள்ள அநேக 1000 பேர் விசுவாசிகளாக இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமையின்படி நடக்கும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாக அவர்களுக்கு மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்களும் உமக்கு சொல்கிறபடி நீர் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணிக்கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உண்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்று நேரும் நியாயப்பிரமாணத்தை கைகொண்டு நடக்கிறவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புரஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கை கொள்ளாமல் விக்கிரகங்களை படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்திற்கும் தேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதிய அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷனை சேர்த்து கொண்டு மரணம் அவர்களுடைய கூட போய் தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிறகு அவர்களை ஒருவன் வேண்டியதை பலி செலுத்தி திருமணமும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவது வேணென்று அறிவித்தான். அந்த 7 நாட்கள் நிறைவேற்றி வருகையில் ஆசிய நாட்டில் உள்ள வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, சிறுவேலரை உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறேன் வந்தான். இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். பேசநாயக துரோபியும் என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமற்றது. ஜனங்கள் கூட்டமாக ஓடி வந்து பவுலை பிடித்து அவன் தேவாலயத்துக்கு புறம்பே எடுத்துக்கொள்ள போனால் உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய திணித்திருக்கையில் எருசலேம் முழுவதுக்கும் கலக்கமாக இருக்கிறது என்று போர் சேவகரின் ஜனாதிபதிக்கு செய்து வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவருடனே ஜனாதிபதியையும் கூட்டிக் கொண்டு அவரிடத்தில் ஓடினான். ஜனாதிபதியை போர் சேவகரையும் அவர்கள் கண்ட பொழுது பவுலை அடிக்கிறதை நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளின் நிலையை கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான்.
அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டதினால் சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறிவிக்கக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகளின் மேல் ஏறின பொழுது ஜனக்கூட்டம் திரண்டு சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர்ச்சேவர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அவர்களை பவுல் கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே கூட ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாசை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலக முண்டாகி 4000 கொலை பாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிசிலிய நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். ஜனங்களுடைய பேசும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். உத்தரவான பொழுது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் பெரிய பாசையில் பேசத் தொடங்கினான். அதிகாரம் 22. சகோதர பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்குள்ளே சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எப்படிய பாசையிலே தங்களுடனே பேசுகிற அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சுப்பட்டணம் தான் பிறந்த அந்த நகரத்திலே கமாலியன் பாதத்திலே வளர்ந்து முன்னோடிகளாகி வேத பிரமாணத்தின்படியே திட்டமாக போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியும் மூப்பரும் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கில் இருக்கிறவன் தட்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குக்கு சமீபமானது. மத்தியான வேளையிலே சடுதே வானத்திலிருந்து பேரொழி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிறதா நசனா இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு கர்த்தன், எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி தமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையிட்டனவருடைய என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழிபட்டு தமஸ்குக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளன அங்கே குடியிருக்கிற சகல யூதர் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாக அண்ணனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாக சவுலே, பார்வையிடவையாக என்றான். நான் நேரமே நான் பார்வையிடந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியாமலும் நீதிபதி தரிசிக்கும் அவருடைய தேர்வு மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்போல தெரிந்து கொண்டார். முன்னமே தெரிந்தவுடனே கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பார். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நிகழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுவன் பாவங்கள் போக கழுவப்படி என்றார். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபமணி கொண்டிருக்கேன். ஞானதிஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரம் எருசலேம் விட்டு புறப்பட்டு போயின்றார். அதற்கு நான், ஆண்டவனே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களையும் நான் காவலில் வைத்து ஜெபாலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக தேவனுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் பத்திரங்களை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதி எடுத்து அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிற நியாயமல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குள்ளிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே பொழுதி தூட்டி கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியாதபடி அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்களை அவன் ஆறினால் அடித்து கட்டும் பொழுது பவுல் சவுமான் என்று நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாக இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமாக என்றான். நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையிடும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி அவனிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல்லு என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி, பிரயத்தமாக நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாக இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார். சேனாதிபதி அவனை ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்கு பயந்தான். பவுலின் மேல் யூதரிலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் என்னதென்று நிச்சயமாக அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியர் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி விரும்பி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். ஆம்,
வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசமிருந்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர், இந்த வேளையிலும் இந்த நாளை நேரங்கள் கொடுத்ததுக்கு ஆயுஷத்திலிருந்து வேத வாசிப்பின் ஆசிரித்து தந்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒவ்வொருவரையும் சுகம் பலன் ஆரோக்கியத்து நடந்து அவர்கள் பிரயாணங்களில் எல்லாம் கூடேறும். இன்றைக்கு வியாதிலிருந்து சுகந்தாரம், சமாதானம், சந்தோஷத்தை தாரும். தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆம். இந்த நாட்களிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.